நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையிலே ஒரு எண்ண பதிவை உன் மனதிலே வைக்கும்போது அது செயலாக்கும் செய்யும் தன்மையை கூட்டி புதிதாக ஒரு செயலை செய்து பலனை பெற்று அந்த பலன் மற்றவருக்கும் பயன்படி செய்ய முடியும் என்பதில் நமக்கு விளக்கம். ஒவ்வொரு முறை நான் சொல்லும்போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள், நீங்கள் பெறும் பலனிலே அந்த பலன் மற்றவருக்கு என்ன உங்களால் அளிக்க முடியும் என்பதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு பங்களிப்பு என்பது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆக வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுகிறேன் என்றாலே அதுதான் நமக்கு முக்கியமானதாக பார்க்க. இன்று நாம் பார்க்க இருப்பது உன் மனதிலே ஒரு நண்பர், அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு வாசகம், நீ விரும்புவதை யார் தடுத்தாலும் அல்லது செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் நீ விரும்பியதை செய்ய தவறாதே. அதே போல யார் என்ன சொன்னாலும் நீ விரும்பாத ஒன்றை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் உன்னுடைய விருப்பு வெறுப்பு தான் மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கோ உன்னை சேர்ந்தவர்களுக்கோ நல்லதாக இருக்கும். அதே போல நீ எதை விரும்பவில்லையோ அது உன்னையோ உனக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தேவையற்றது அல்லது பிரச்சனையை கிளப்புவதாக இருந்தால் நீ அதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறோம் என்றால் உன் மனதில் நீ நினைத்ததை முழுமையாக செய்யும் தன்மை பெற்றவனாக நீ மாற வேண்டும் என்பதுதான் விதி. அதற்குத்தான் நாம் ஒவ்வொரு முறை சொல்வதும் நீ மனதில் எதை எண்ணுகிறாய், எதை செய்து எதை பெற வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதைத்தான் நீ விரும்பி செயல்பட வேண்டும் என்பதுதான் தத்துவமாக கொள்ள வேண்டும் என்று சொல்வது. ஆக நான் இதை செய்து அதனுடைய பலனை முழுமையாக அடைந்து அந்த பலனிலே மற்றவருக்கும் என்ன பங்களிப்பு தந்து நல்லது செய்ய முடியும் என்ற எண்ணத்தை உடையவனாக நீ மாற வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஆக நீ செய்யும் ஒரு காரியத்தை வைத்து பலன் மற்றவர்களுக்கு யாருக்கும் தர முடியாது, நீ மட்டும்தான் அனுபவிக்கலாம் என்றால் அந்த காரியத்தை கடைசியாக செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் நன்மை கடைசியாக இருக்கட்டும், நீ மற்றவருக்கு பலன் பெறும்படி நீ செய்யும் காரியத்தை வைத்து நிறையாக இருந்தால் அதை முதலில் செய்யுங்கள். ஆக நீ விரும்பியதை கண்டிப்பாக உன் மனதில் எண்ணியதை செய்யும் தன்மை கொண்டவனாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் நீ நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று விரும்புவாய் என்பது தெரிந்தது. ஆக உன் மனதிலே வேண்டாம் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அல்லது செய்ய வேண்டாம் என்று நினைத்தால் அதை முழுமையாக தவிர்த்து விடுவது நல்லது என்றால் அதான் சொல்கிறான், நீ விரும்பியதை யார் என்ன தடுத்தாலும் செய்யாமல் இருக்காதே. ஏனென்றால் நீ நல்லதைத்தான் விரும்புவாய், அந்த பலன் வருவதை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் தன்மையோடு தான் இருக்க முடியும் என்பதுதான் கருத்து. ஆக அப்படிப்பட்ட செயலை நீ செய்தால் நீ மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பலனளிப்பு நீ தரும்போது உனக்கு பல நன்மைகள் அதை இறை இயற்கை சக்தியால் நீ அவர்கள் நீ பலன் பெற்றவர் நன்றாக வேறு மற்றது இறைவனுடைய அருள் கிடைக்கிறது அதை வைத்து நான் காப்பாற்றப்படுவேன் இதெல்லாம் சொன்னால் கூட நீ நல்லது மற்றவர்களுக்கு செய்யும் போது இறைவன் நேராக வருகிறாரா என்ன தெரியும் உனக்கு? ஆக இதை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல காரியத்தை செய்ய செய்ய உன் மனதிலேயே ஒரு தைரியம் ஒரு தெம்பு ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் இவைகளெல்லாம் வருகிறதை நீ பார்ப்பாய். ஏனென்றால் நீ செய்த செயலினுடைய பலனை மற்றவருக்கு பகிர்ந்தளித்து அல்லது மற்றவர்களுக்கு தான் முக்கியத்துவம் தந்து சில செயல்களை செய்யலாம். ஆக எப்பொழுது உன்னுடைய செயல் மற்றவர் நலனுக்கு என்று பயன்படும் போது நீ கண்டிப்பாக அதை செயல்படுத்தி அதனுடைய பலனை நீ உன் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கொடுக்கும் தன்மை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தத்துவம். ஆக நினைத்தேன், ஆக ஒரு நண்பர் வருகிறார் இல்லத்திலே, நான் சென்றபோது அந்த அங்கே ஒரு வயசான பெண்மணி 55-60 வயசு இருக்கும். இப்பொழுது நான் கர்நாடிக் மியூசிக் போல நான் படிக்க வேண்டும் என்று ஒரு கீபோர்டு இதெல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்கள், அதை ஏதோ பழகிட்டு இருக்காங்க. அங்கு சென்று நான் எனக்கு தெரிந்த அளவிற்கு ஒரு இசையை போட்டு காண்பித்து இப்படி இப்படி செய்யணுமான்னு சொன்னாவது ஒரு அடுத்த வீட்டில் ஏதோ ஒன்று பக்கத்து வீட்டிலையோ எங்கள் தோளத்து வீட்டிலேருந்து ஒரு லேடி வந்து அதை பார்த்துட்டு இது எதுக்கு இப்போ போய் போய் இது உனக்கு இது என்ன மியூசிக் இந்த வயசில் தேவையா என்று சொன்ன உடனே எனக்கு மனசில் பயங்கர கோபம். அவர் அந்த பெண்மணி சென்று விட்டார் என்றால் நான் அந்த நான் சொன்ன ஆள் நண்பர்கள் சொன்னேன், உனக்கு விரும்பியதை நீ செய்வதை யார் தடுத்தாலும் நிறுத்தாதே, செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல் புரி, அதை வைத்து நீ வாழ்க்கையிலே அந்த செயலினால் உனக்கு மட்டுமல்ல மற்றவர் பலன் அளிக்கப்படுகிறதோ இல்லையோ உன் ஆரோக்கியம் காப்பாற்றப்படும், உன் மனசிலே ஒரு தெம்பு நல்ல தைரியம் உண்டாகி உன் மனத்திலே ஒரு நல்ல பதிவு கிடைக்கும் என்பதுதான் முக்கியமாக கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். ஆக இப்படி பார்க்கும்போது நீ மனதில் எண்ணியதை யார் தடுத்தாலும் அவர்களை தடுத்து விடு, வெளியேற்றி விடு, நீ போங்க நான் பார்த்துக்கிறேன்.
உன்னை வந்து சொல்லி 55 வயசுல மியூசிக் படிக்கணும்னா எனக்கு ஆசை இருக்கு, நான் படிக்கிறேன், எனக்கு அது தேவை என்று தோன்றுகிறது, நான் செய்கிறேன். ஆனால் உனக்கு தேவையில்லை என்றால் போ, என்னிடம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி என்னுடைய ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை செய்வேன். அதனுடைய பலனை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் செய்ததால் வந்த வினை என்று அனுபவித்து விடுவேன். எப்படி அது அந்த தைரியத்தோடு இருங்கள். சும்மா வேண்டாத வந்து இதே இருக்கும் அந்த வயசுல போய் பழகுற அது தேவையா? அந்த அம்மா திருப்பி வீட்டுக்குள்ள நான் சொல்றேன், முடியாதுன்னு தான் வரவிடாதீங்க. அதாவது நீ இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இந்த வயதிலும் இதை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக மாறியதற்கு இறை சக்திக்கு நன்றி சொல்லிவிட்டு இதை படித்து நான் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் என்ன உபயோகப்படுத்த முடியும் என்பதை நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை உருவாக்குங்கள். அதற்கு மனதில் எண்ணியதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஆணித்தரமாக உள்ளே பதிக்கும் போது அதை செய்வதற்கு வேண்டிய அத்துணை சக்தியும் உனக்கு, அதுதான் சொல்வதெல்லாமே அறிவு ஆற்றல். ஆக அந்த ஆற்றல் தானாக வந்துவிடும். ஆக நீ வேகமாக கையை அசைத்து அந்த கீபோர்டில் மூவ் பண்ணி நல்ல இசையை உண்டாக்கும் தன்மையை நீ நன்றாக பெறுவாய். ஆக இந்த செயலை செய்து இதை நன்றாக செயல் புரிந்து செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் செய்தேன் என்று சொல்வதுதான் முக்கியமாக பண்ண வேண்டும். ஆக ஒரு காரியத்தை செய்யும் முன் உனக்கு பிடித்ததை செய்ய போகிறென்றால் அதை நீ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்று சொல்லுவோம். இதை செய்வதால் உனக்கு என்ன கிடைக்கிறது, செய்வதால் மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது, இவையெல்லாம் பார்த்து தான் நீ செயல்பட ஆரம்பிக்கிறாய். ஆக இந்த காரியத்தை நான் செய்வதால் எனக்கு மட்டுமல்ல என்னை சேர்ந்தவர்களுக்கும் பலன் கிடைக்கும் என்று எண்ணம் இருந்தால் அதை விடாமல் நன்றாக செய்து மற்றவர்களுக்கு பலன் செய்ய முடிகிறது என்ற எண்ணத்தினை நீ மகிழ்வடைங்க. நான் இந்த செயலை செய்யும் போது மற்றவர்களுக்கு செய்யும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சந்தோஷம் அடையுங்கள். அதுதான் முக்கியம். ஒரு செயல் மற்றவர் நலனுக்கு பயன்பெறும் என்றால் அதுதான் நீ ஆனந்த சுரூபமாக மாறி அந்த இறை சக்தி என்று சொல்லப்படுவதை. இறை சக்தி என்றால் இறைவன் எங்கு இருக்கிறார்? இறைவன் எல்லோருடைய உள்ளத்திலே இருக்கிறார் என்றால் மற்றவர் உனக்கு வேண்டிய ஒரு நண்பர் மனதிலே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கினால் அந்த இறையே இறைவனை நீ நன்றாக சந்தோஷப்படுத்தினாய் என்று அர்த்தம். உன்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் இறைவன் ஆண்டவன். அவனுக்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வதற்காக இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உடையவராக மாறி என்றால் அது இறை வழி என்று கோயிலுக்கு சென்று தீபம் போடுதல் எதுவும் அவசியம் இல்லை. நீ மற்றவர் நலனை மனதில் கொள்ளு. மனதில் பட்டதை செய்ய முடிந்த அளவுக்கு ஃபினான்சியலி என்று சொல்லும்போது பணம் ஒன்றிடம் இருக்கிறதா அல்லது இல்லையா என்றால் உன் மனம் இருக்கிறது, அவனை வாழ்த்துங்கள். நீ இந்த தொழிலை அற்புதமாக செய்கிறாய். நீ நலத்துடன் இருந்து உடல் மன நலத்துடன் இருந்து பல ஆண்டு காலம் சேவை செய்து உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்தாருக்கு பலன் பெற்று மக்களுக்கும் பலன் பெறும் தன்மைக்காக உனக்கு உடல்நலம் மனநலம் தருவதற்கு இறைவனை வேண்டுகிறேன். என்னால் வேற ஒன்று கொடுக்க முடியவில்லை. இந்த பணம் இல்லை அவர் கொடுப்பதற்கு, ஆனால் நல்ல மனம் இருக்கிறது அவரை வாழ்த்துவதற்கு. வாழ்த்துவது என்றால் மனதார வாழ்த்துதல், உளமார வாழ்த்துதல். இதை இதை சொல்றது நீ நல்லா இருக்குன்னு சொல்லி ஆமாம் சொன்னே உள்ளவன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசுதல், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் கூடாது, முக மோசமான செயல் என்று சொல்லுவார். மனதில் பட்டதை சொல்லும் தைரியத்தை விட்டவனாக நீ இருக்க வேண்டும். தவறாக ஒருவனை பற்றி தவறாக ஒரு செயல் செய்கிறான் அவன் நண்பன், அந்த தவறிலிருந்து அவன் காக்கப்பட வேண்டும் என்றால் தைரியமாக சொல்லுங்கள், நண்பா இதை செய்தால் இந்த பிரச்சனை, இதை செய்யாதே என்று ஆலோசனை சொல்லி நல்லதை செய்வதற்கு தூண்டுவது நீதான், ஒரு கேடை செய்ய விடாமல் தடுப்பது நீதான் என்றால் அதுதான் ஒரு நண்பருக்குள்ள அழகு என்று சொல்லுவோம். ஆக இவைகளை நீ முக்கியமாக மனதில் கொண்டு பார்க்க வேண்டும். அதை வைத்து மற்றவர் நலனுக்கு செயல்புரிய வேண்டும் என்பதுதான் பார்க்கும்போது மற்றவருக்கு என்ன சார் எப்போ பார்த்தாலும் மற்றவரை உன்னை சுற்றி உள்ளவர்கள்லாம் சந்தோஷமாக சிரிக்கும் போது நீ சந்தோஷமாக சிரிப்பாய். நீ யோசித்து பார், நீ மட்டும் திருக்கி போய் சுத்தி இருக்கோம் அது இருந்தா எப்படி இருக்கும்? ஆக மற்றவர்கள் நலநிலை அக்கறை கொண்டு அவர்களை மகிழ்வுடைய செய்தால் கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி உனக்கும் அது மாறுதல் பற்றி நீ நல்ல எண்ணத்தோடு செயல்புரிவதற்காக நீயே உன்னை தட்டி கொடுத்த சபாஸ் அருமையான காரியம் செய்து மற்றவர்களை மகிழ வைத்தாரே என்று உனக்கு தரப்பட்ட அந்த எண்ணத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்றேன். ஆக எப்போது உனக்கென்று தரப்பட்டிருக்கிறதோ உனக்கென்று ஒரு செயல் செய்யப்பட்டாலும் நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் தத்துவம். நன்றி என்ற சொல் அத்துணை முக்கியம். நான் சொல்லுகிறேன், ஒருவர் உதவி செய்தால் அவரிடம் போய் அந்த உதவியினால் பலன் பெற்றேன் என்றால் அவருக்கு ஐயா நீங்கள் செய்த உதவியால் தான் நான் இப்படி இருக்கிறேன் மிகுந்த நன்றி என்று சொல்லும்போது அவருக்கு ஒரு மனதிலே ஒரு மன ஆனந்தம் உற்சாகம் இதே போல் நாம் திரும்ப திரும்ப செய்து அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுவதாக உன் நன்றி அமைகிறது. நன்றினா காத்துல போற நன்றி இல்லை, மனதார உலதார சொல்லும் போது
அந்த நன்றி அவர் மனதிலே யார் அது உனக்காக நல்லது செய்தாரோ அவர் மனதிலே மீண்டும் மீண்டும் நல்ல காரியத்தை செய்து அந்த நன்றியை பெற வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக மாற்றப்படுகிறார் என்றால் அது நீ செய்த வினைதான். ஆமா, இவன் பெருசா செஞ்சிட்டானாக்கும், இவன் செஞ்சு கிழிச்சானாக்கும், அவன்கிட்ட வாங்கினது கூட இவன் செயல் புரிந்து அவன் வந்து பல நன்மைகளை பெற்றவன், அவனுக்கு காணாத நேரத்தில் அவன் செஞ்சு கிழிச்சான் போ என்று சொல்லாதீர்கள். புறம் ஒன்று பேசுதல் என்பது மிக கூடாது. நேரடியாக பேச பழகுங்கள். ஐயா, நீங்கள் இதை செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, மாறுபாடு செய்யுங்கள் என்று சொல்வதில் தவறில்லை. ஆனால் அங்கு இங்கு நல்லா செய்வீங்க பிரமாதன்னு போயிட்டு அங்கே போயிட்டு இவன் பெரிய பீத்திக்கிட்டு இருப்பான் அவனை தெரியாதா என்று சொல்லாதீர்கள். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல், அது பாட்டில எல்லாம் இருக்கு, எனக்கு அது தட்டு ஞாபகம் இல்லை. உள்ளொன்று மனசுக்குள்ள ஒன்று இருக்கு, இவன் பெரிய கிழிப்பு கிழிக்கிறானு. ஆனால் அவன் ஐயா நீ பிரமாதமா செய்கிற, நீ நல்லா செய்கிற வைக்கிற வெளியே வாயாக வாழ்த்துறது, அவரை அப்படியே உச்சி குதிர வாழ்த்துவது போல் தோன்றினாலும் மனதிற்குள் இவனெல்லாம் நம்ம செய்கிறோமே என்று நினைப்பு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல் செய்யாதீர்கள். ஆனால் இப்படி நல்ல காரியங்களை செய்து ஒருவர் செய்வர் செய்து கொண்டிருந்தால் அவரை பாராட்டுவதற்கு தயங்காதீர்கள், நன்கு பாராட்டுங்கள். ஆக அந்த பாராட்டுதல் என்பதை அவர் விரும்புகிறாரா இல்லையா என்பதை பொறுத்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பாராட்டுங்கள் என்பதுதான் தகவல். இப்படி பார்க்கும்போது அந்த நன்றி உணர்வுதான் மீண்டும் மீண்டும் என் எண்ணத்திலே வருகிறது. நீ நன்றி சொல்வதன் மூலமாக ஒரு சாதாரண மனிதனை நல்ல மனிதனாக, அந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்ட மனிதராக, கையில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து பகிர்ந்தளித்து செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மனிதராக நீ அந்த நன்றியை சொல்வதன் மூலமாக செய்கிறாய் என்றார். அதுதானே நீங்க ரெண்டு பேரும் நன்றி சொன்னா இது மாதிரி நல்லா மற்றவர்களுக்கு நல்லா செய்யணும்னு ஆசைப்படும். ஆமா, இவன் பெருசா கிழிச்சிட்டான், என்ன பெரிய இந்த ஊர்ல நம்ம ஊர்ல பகுத்து வைக்கிறான், பகுத்து என்ன தெரியாது, இவன் பெரிய பகுத்து அடிக்கிறான். ஆக இவர் ஏதோ செய்யக்கூடாது செய்தது போல நீ செய்த என்னது. ஆக இவைகளெல்லாம் பார்க்கும்போது நீ மனதில் பட்டதை யார் தடுத்தாலும் செய்யாமல், மனதில் பட்டது என்றால் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உன் மனதை யார் தடுத்தாலும் நீ நிறுத்தாதே, செய்துவிடு. செய்ததுடைய பலன் இன்றைக்கு வருமா நாளைக்கு வருமா என்று நினைக்காதே. பலன் வருதோ இல்லையோ அவருக்கு நன்மை என்னால் செய்ய முடியும், அதுக்காக நீ செய்ய முடியாதுன்னு நினைச்சு ஏங்காத. உன்னால் செய்ய முடிந்ததை மற்றவர் நலனுக்காக செய்கிறேன் என்றால் அந்த இறைவன் அங்கு வைத்திருக்கும் பெரிய பேரேடு என்று சொல்றேன். லெட்ஜரில் அழகாக எழுதப்படுகிறது, இத்தனாம் தேதி இவர் இந்த மணிக்கு இதை செய்தார். ஆக அங்கு எழுதப்படும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லது தருவதற்காக, திரும்பி பெறுவதற்காக வாய்ப்பை பெறும் சக்தியாக நீ இருக்கிறாய், திரும்ப பெறப்போகிறாய் என்பது உறுதி. ஆக ஒரு செயல் செய்தால் அந்த செயலால் பலன் நிறைந்தவர் வந்து நன்றி என்று சொல்லும் போது நீ மகிழ் அடைகிறாயே, அந்த மகிழ்வை ஏற்றுக்கொண்டு நீ அப்படியே சந்தோஷமடைய பலன்கள். உன் ஆரோக்கியத்திற்கு, உன் மனது அற்புதமாக செயல்புரிவதற்கு, மீண்டும் அந்த நல்லது செய்ய வேண்டும் என்ற செயலுக்கு உனக்கு வழிகாட்டுவதற்காக அந்த நன்றி இருக்கிறது என்று நினைத்து ஒருவர் செயல் செய்தால் அதனுடைய பலனை பெற்றால் நன்றி என்று தயங்காமல் சொல்லுங்கள். நான் கூட ஒரு நேரத்தில் சொல்லுங்கள், நான் இந்த ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டோம்னா அந்த பில்லு கொடுக்கும்போது சொல்லுவேன், ஐயா நீங்கள் உங்கள் ஆள் இதுமாதிரி தோசையெல்லாம் பிரமாதமாக போடுவேன், ஸ்பெஷல் ரோஸ்ட் போட்டால் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லாமல் இருக்கும். எங்கள் வீட்டில் கூட வைவாங்க, எது சாப்பிட்டு தான் வந்துட்டீங்களா, அவர்கிட்ட போய் சொல்லி என்ன ஆக போகுது. இல்லை, அவர் தன்னுடைய சரக்கு மாஸ்டர் அருமையாக தோசை போட்டு மற்றவர்கள்லாம் வருகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார், தவறு என்று சுட்டி காண்பிக்கப்பட வேண்டும். ஆக அவர் செய்யும் அந்த சமையலில் வேலை பார்த்துருக்கிறது நீ இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்று சொல்லுவதில் தவறில்லை. அவர் சம்பளத்துக்கு இருக்கிறாரோ செயல்படுகிறாரோ அவர் நல்லது செய்ய வேண்டும் என்றால் இன்னும் செய்யாதவரை ஐயா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்வதில் தவறில்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்வது தப்பு இல்லை. ஆக அவர் கிரிட்டிசைசிங் என்பது பாசிட்டிவ் கிரிட்டிசைசிங் என்று சொல்லுவோம். ஆக அவரை மனதை புண்படுத்தாதவரை இன்னும் அற்புதமாக செயல் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதராக மாற்றும்படி உன் யோசனை இருக்க வேண்டும். அதுக்கு அப்படி செய்ததெல்லாம் சரியில்லை, என்னையா கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க வச்சுட்டு ஆ காட்சி போச்சு தேவையற்றது இவையாரு சொல்றதுக்குன்றான். ஆக நீ சொல்லும் அந்த ஒரு கருத்து அவன் மனதார ஏற்றுக்கொண்டு இனிமையாவது நல்லது செய்து பலருடைய பாராட்டை பெற வேண்டும் என்ற எண்ணம் தூண்டப்பட்ட மனிதனாக மாறும் அளவிற்கு உன்னுடைய பேச்சு இருக்க வேண்டும். நீ அணுகுமுறை, உன் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், இவையெல்லாம் பார்க்கும்போது தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அந்த காரியத்தினால் என்ன பலன் நீ பெறுகிறாய், அந்த காரியத்தினால் மற்றவர்கள் என்ன பெறுகிறார் என்ற போது நீ ரேஷியோ போடும்போது மற்றவர்கள் நலனுக்காக நீ ஒரு காரியத்தை செய்தார், நீ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவனாக இருந்தவன் மிக நல்லவனாக, மிக நல்லவனாக இருந்த மிக மிக நல்லவனாக ஆக மாறிக்கொண்டே வருகிறாய் என்பதுதான் அதுதான் வாழ்க்கையிலே. நீ நல்லவனாக நேற்று இருந்தாய், இன்று மிக நல்லவனாக இருக்கிறாய், நாளை மிக மிக நல்லவனாக இருந்து மற்றவர் நலனுக்காக என்னால் முடிந்தது செய்யும் என்ற கொண்ட மனிதராக மாறிக்கொண்டே வருகிறேன். மாற்றம் அவசியம்,
நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவசியம் என்பதை மனதில் கொண்டு செயல்படுங்கள். ஆக நீ செய்யும் செயல் மற்றவர் நலனுக்காக இருக்கிறது என்று மகிழ்வடைங்கள். அதுதான் நான் சொல்வதல்ல, செயல் செயல் செயல். ஆக உன் எண்ணம் மற்றவர் நலனிலே பங்களிப்பதாக இருக்கட்டும் என்றுதான் பார்த்துக் கொள்கிறேன். அதை வைத்து செய்யுங்கள். ஆக நீங்கள் செய்யும் செயலை வைத்து பலன் பெறுவார்கள். என்றைக்குமே இன்றைக்கு நாளைக்கு இல்லை, நான் கூட சொல்வேன் கேள்வியாக நடந்து கொண்டு இருக்கிறேன். என் பின்னால் திரும்பி பார்க்கிறேன், என் பின்னால் ஒரு 50 பேர் 100 பேர் ஓடி வருவது போல் பின்னால் வருவதை பார்க்கிறேன். என்ன ஐயா, நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறேன், ஐயா நீங்கள் செய்த உதவிக்காக நன்றி சொல்வதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் என்று உன்னால் பலன் அடைந்தவர்கள், உன் செயலினால் பல பலன்களை பெற்று நன்மை அடைந்தவர்கள் எல்லாம் உன்னை வாழ்த்து கொண்டு பின்னால் வருவது தெரிகிறது என்றால் அதுதான் நீ செய்த வினை பயன். ஆக என் நண்பர்களிடம் சொன்னேன், சார் திரும்பி பார்த்தா ஒருத்தருமே இல்லையா சார், நீ இணையா நல்லது செய்யலையே, செய்ய வேண்டுமாறு எண்ணினாயா? ஆக இந்த வினாடியிலிருந்து நீ இன்னும் உன் காலம் நிறைய இருக்கிறது, பார், பெரிய ராஜபாட்டை போல் உன் வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் 15 20 எத்தனை ஆண்டுகள் இருக்க போயிருந்தாயோ அங்கெல்லாம் நீ நல்லது செய்து மக்கள் நலனுக்காக பின்னால் ஓடி வரும் நண்பர்களை பெற வேண்டும். எதற்காக? நன்றி சொல்வதற்காக ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ செய்த செயலுடைய பலனை மற்றவர்கள் பெற்று அந்த பலனினால் நன்மை நன்றி என்று சொல்ல வருபவர்கள் சொல்ல சொல்ல உனக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும், மன ஆரோக்கியம் பெருகும். அத்தனை செயல்களை உன்னால் செய்ய முடியும் என்று வலுப்பெற்ற மனிதனாக நீ மாறுவாய். அதுதான் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய அந்த அற்புத சக்தியை பெறுங்கள். நல்லவனாக இருந்து மற்றவர்களுக்கு நலன் செய்யுங்கள், உங்கள் ஆரோக்கியத்தை பெறுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே எண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.